வணக்கம் டெக் சமூகம் நேயர்களே. எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மீண்டும் ஒரு முறை விண்வெளியில் தன்னுடைய சாகசத்தினை நிறைவேற்றியிருக்கின்றது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபல்கன் 9 ராக்கெட்டினை புளோரிடா மாகாணத்தின் கேப் கேனவரல் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவியிருக்கின்றது. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், மொத்தமாக 143 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட்டில் இணைத்து ஏவி ஸ்பேஸ் எக்ஸ் சாதனை புரிந்திருக்கின்றது. இந்த ராக்கெட் புறப்பட்டு 9வது நிமிட செயற்கை கோள்களை தன்னகத்தை கொண்ட ராக்கெட்டினுடைய பகுதியானது புவி வட்ட பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஃபல்கன் 9 ராக்கெட்டின் சிறப்பம்சமான பகுதியாகிய பூஸ்டர் பகுதி பூமிக்கு மீண்டும் திரும்பி அட்லாண்டிக் கடலில் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதவையில் தரையிறங்கி இருக்கின்றது. இந்த ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட 143 சிறிய ரக செயற்கை கோள்கள் அனைத்தும் வெற்றிகரமாக புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் அரசாங்கம் தொடர்பான மற்றும் வணிகம் தொடர்பான 133 செயற்கை கோள்களும் 10 ஸ்டார்லிங் சேட்டலைட்டுகளும் உள்ளடங்குகின்றமை சிறப்பம்சமானதாகும். மொத்தமாக 12,000 செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி சேட்டலைட் இணைய சேவையை வழங்கும் திட்டம்தான் இந்த ஸ்டார்லிங் எனப்படும் திட்டமாகும். இதில் ஏற்கனவே 1015 செயற்கைக்கோள்களை ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணில் அனுப்பி வைத்து பிரம்மாண்டத்தினை ஏற்படுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மேலும் 10 செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய இஸ்ரோ நிறுவனம் 2017 104 செயற்கைக்கோள்களை ஒரே அடியாக விண்ணில் செலுத்தி சாதனை புரிந்திருந்தது. இந்த நிலையில் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மொத்தமாக 143 செயற்கைக்கோள்களை ஒரே தடவையில் விண்ணில் செலுத்தி சாதனை புரிந்திருக்கின்றது. எலான் மஸ்கினுடைய ஃபல்கன் 9 ராக்கெட்டினுடைய முக்கியமான நன்மை என்னவென்று கேட்டால், பொருளாதார ரீதியாக சிக்கனம் வாய்ந்த ராக்கெட்டாகவும் அதே நேரம் மீண்டும் புவிக்கு திரும்பி மீள பயன்படுத்தப்படும் வகையிலும் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருந்தமைதான் அதற்கான காரணமாக இருக்கின்றது. இதுவரையிலும் ராக்கெட் வரலாற்றில் ஒரு தடவை அனுப்பப்பட்ட ராக்கெட் அதன் பின்னர் மீண்டும் பூமிக்கு முழுமையாக திரும்புவது இல்லை. இந்த நிலைமையை மாற்றி சாதனை படைத்த ராக்கெட் ரகம்தான் இந்த ஃபல்கன் 9. இந்த ஃபல்கன் 9 ராக்கெட்டினை பயன்படுத்தி எலான் மஸ்க் மீண்டும் ஒருமுறை ஸ்பேஸ் எக்ஸினுடைய வல்லமையை நிரூபித்திருக்கின்றார்.